ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் டு பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் குட்டீஸ்க்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுமே ஹோட்டல் போனால் விரும்பி ஆர்டர் பண்ணுறது ஃப்ரைட் ரைஸ் தான். நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்போது அந்த ஃப்ரைட் ரைஸில் ஒரு பஞ்ச் டேஸ்ட் இருக்கும். அதுக்கு காரணம் அதில் சேர்க்குற அஜினோமோட்டோ. இன்றைக்கி நம்ம அது எதுவுமே சேர்க்காமல் அதே டேஸ்ட்டில் வீட்டில் ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசியில் ஃப்ரைட் ரைஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டுடலாம். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க. நல்லா அரிசி கொஞ்சம் ஊறி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சாதம் வடிக்கும் போது நல்லா பக்குவமாக வெந்து வரும். இப்போ இது வந்து ஊறட்டும். அடுத்ததான் வந்து ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சுட்டு அதில் வந்து போட்டுக்கோங்க. கூடவே சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நம்ம சாதத்தை ஒரு 70-80% தான் வந்து வேக விடணும். ரொம்ப ஓவர் குக் வந்து பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து ஒரு 5-7 நிமிஷம் தான் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம வடித்து எடுத்துடலாம். இந்த சாதத்தை நம்ம வந்து வடிகட்டிட்டு அப்படியே வந்து சூடோடு வைக்கக்கூடாது. உடனே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி ஒரு 2 கப் அளவுக்கு ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த சாதத்தில் இருக்கிற சூடு வந்து உங்களுக்கு டக்குன்னு குறைஞ்சிரும். இதுக்கு மேலே அந்த சாதம் வந்து வேகாது. நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அப்படியே அந்த சூட்டோடே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாதம் வெந்துட்டே இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றிட்டு இந்த தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சூடாக இருக்கும்போது ஃப்ரைட் ரைஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி இந்த ஃப்ரைட் ரைஸில் நம்ம வெஜிடபிளோட முட்டையும் சேர்த்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் 2 இல்லைன்னா 3 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் போட்டு வதக்குனீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். உங்களுக்கு வந்து முட்டை கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் அந்த ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிட்டு எடுத்துருங்க. எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 5-6 பல் பூண்டை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு வதக்கிக்கோங்க. பூண்டு வந்து ஓவர் குக் ஆனாலும் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரைட் ரைஸில் பூண்டோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும். அதனால் லைட்டாக மட்டும் வதக்கி விட்டுட்டு இது கூட வந்து நம்ம வந்து வெங்காயம் இல்லைன்னா வெங்காயத்தாளுக்கு பின்னால் இருக்கும் பார்த்தீங்களா வெங்காயம், அதை வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் அதை தான் வந்து போட்டிருக்கேன். இப்போ இது இல்லாமல் நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு 1/2 வெங்காயம் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம வந்து இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கள் வந்து சேர்த்துக்கலாம். காய்கள் வந்து நான் முட்டைகோஸ், கேரட், பீன்ஸ், அப்புறம் கொஞ்சம் கொடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். முடிஞ்ச வர எல்லாத்தையுமே வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காய்களோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து எல்லா காய்களும் சேர்த்து எடுத்துக்கணும். இப்போ 200 கிராம் அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லா காய்களும் சேர்த்து அதே 200 கிராம் அளவுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. இப்போ காய்கள் எல்லாம் சேர்த்துட்டு இது கூட இந்த காய்களுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் இல்லைன்னா ஆயிஸ்டர் சாஸ் சேர்த்திங்கனாலும் ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சோயா சாஸ் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து சோயா சாஸ் சேர்க்குறதா இருந்துச்சுன்னா உப்பு வந்து நீங்கள் போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஏன்னா அந்த சாஸ்லேயும் உங்களுக்கு வந்து உப்பு கொஞ்சம் இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு காய்களும் ஓவர் குக் ஆகக்கூடாது. ஒரு 50% தான் வந்து குக் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா காய்கள் ஓரளவுக்கு வெந்ததும் நம்ம வேக வச்சு வடித்து ஆற வச்சு வச்சுருக்கிற அந்த சாதத்தை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட ஆரம்பிங்க. மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப வந்து நீங்கள் வந்து அதிகமாக போட்டு கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரைஸ் வந்து உடஞ்சிரும். அதனால் ரொம்ப மெதுவாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
வெஜிடபிள்ஸ் ரைஸ் எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டையை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை சேர்க்க வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து முட்டை சேர்க்காமல் கூட பண்ணுங்கள். வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு பண்ணாலும் ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் லைட்டாக வந்து உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவை அப்படின்னா தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து மிளகுத்தூள் இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கேன். மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். கடைசியாக நம்ம வந்து கொஞ்சம் வெங்காயத்தாள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இனி குழந்தைங்க ஃப்ரைட் ரைஸ் கேட்டால் நீங்கள் வந்து கடையில் வாங்கி கொடுக்காமல் ரொம்ப ஆரோக்கியமாக அந்த மாதிரி வீட்லேயே வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க. நல்ல ஒரு சிக்கன் மஞ்சூரியன் சில்லி சிக்கனோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.